அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து ஒரு நவம்பர் 30. ஸோ இந்த மந்தோட கடைசி நாள். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:45. நமக்கு சடனாக ஒரு பிக் கேண்டில், ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அதில் நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குது. இட்ஸ் அ ரெட் சிக்னல், ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். மார்க்கெட் இன்னுமே வந்து ஒரு டவுன் சைடில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட் இன்டிமேஷன் கொடுக்குது. மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பை ட்ரெண்ட் இல்லாட்டி செல் ட்ரெண்ட். ஸோ பை ட்ரெண்ட் வரையில் க்ரீன் சிக்னலாகவும் செல் ட்ரெண்டுக்கு ரெட் சிக்னலாகவும் நமக்கு இந்த சார்ட் இன்டிமேஷன் தரும். ஒரு பார்த்தோன்னே ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே இது ஒரு டவுன் சைடை இன்டிமேட் பண்ணுதுன்றக்காண்டி ரெட் கலர் நமக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருது. அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் 43322 தான் நம்ம செல்லிங் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன். ஃபஸ்ட் டாரட்டே நமக்கு 108 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 43214. ஓகேங்களா? செகண்ட் டாரட் அதனுடைய டபுள். மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த கேண்டிலினுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துரும். சிம்பிளாக பார்க்கும்போதே ஓகே இது ஒரு ரெட் கலரில் போயிட்டுருக்கு, இது ஒரு டவுன் ட்ரெண்டுன்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரியும் வந்து நல்லாவே வந்து எடுக்க முடியும். என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ், அப்புறம் கேண்டிலினுடைய கலர், இது எல்லாமே அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிற அந்த ஓப்பன் பாயிண்ட்டிலே ஃபிக்ஸ் ஆயிரும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஒன்று இந்த மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் இந்த சார்ட் இன்டிமேஷன் படி போய் டார்கெட் ரீச் அவுட் கொடுக்கும், டார்கெட் அச்சீவ் ஆகலை அப்படின்னா போயிட்டு ஸ்டாப் லாஸ் வேணால் ட்ரிகர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து வர்ற கேண்டிலினுடைய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகாது, ஃபால்ஸாக எதுவும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பற்றின கவலைகள் எதுவும் பட தேவையில்லை. சிம்பிளாக சார்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, கால்ஸ் வரும், ஆர்டர் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணியும் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் அந்த டைமில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நவம்பர் 30 கடைசி நாளில் நமக்கு ஒரு 9:45 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு வாலடைல். ஆஃப்டர் 9:45 நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கு. இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இப்போதைக்கு ஒரு 2-3 கேண்டல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த மொமெண்டம் எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு 1 hour கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ டைம் வந்து ஒரு 10:45. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆனது 9:46, அங்கேருந்து ஒரு 60 மினிட்ஸ், அதில் 30 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டில், நெக்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் லேஸாக டவுன் வந்துச்சு, கடைசி ஒரு 5 மினிட் பாருங்கள் நல்ல ஷார்ப்பான டவுனில் டார்கெட் 1 பிரேக் அவுட். வெறும் 100 பாயிண்ட் மூவ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கு. மார்க்கெட் அந்தளவுக்கு ஸ்லோவான மொமெண்டம். இந்த ஸ்லோ மூவிங்கில், ஸ்லோ மொமெண்டத்துலேயும் நமக்கு 9:30 அப்புறம் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. வீக்லி ஆப்ஷன் 43,000 புட் ஆப்ஷன், ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு இது பார்த்திங்கன்னா 99 கரெக்டாக பைக்கால் 100 கீழே வந்திருக்கு. நமக்கு இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது 150 போச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா 170 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.